இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா யூடிஐ யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, இது வந்தா என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்னிங் சென்சேஷன், ஒரு எரிச்சல் அந்த இடத்துல இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீவர் இருக்கலாம். ஒரு சிலருக்கு யூரின் போகும்போது பெயின் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த இடம் வந்து நம்மளுக்கு யூரின் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்க மாதிரி, நம்மளுக்கு ஃபில்னஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த யூடிஐயில் இருக்கும். ஓகேங்களா, எதனாலலாம் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் காமனாக ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் வந்து நின்ன லேடிஸ்க்கு வந்து இது மோஸ்ட்லி வரும். ஏன்னா அங்கே ட்ரை ஆகுறதுனாலையும் சரியான இது இல்லாதனாலையும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அடிக்கடி அவங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அந்த இடத்துல நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாதப்ப ஒரு சில டைமில் இன்ஃபெக்ஷன்ஸாக வரலாம். அடுத்து வந்து நம்ம யூரின் வந்து அடக்கி அடக்கி வைக்கிறது, ஓகேங்களா, வந்ததும் போகாமல் நம்ம அடக்கி வைக்கிறதுனால இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் இது வரலாம். ஓகேங்களா, இப்போ என்னென்னலாம் பண்ணலாம், வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், மென்னுக்கும் வரலாம் ஃபீமேலுக்கும் வரலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நல்லா குடிக்கணும். வாட்டர் இன்டேக் அப்படின்றது நல்லா இருக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணினா நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ். சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்னால் என்னது, லெமனு, ஆரஞ்சு, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து அந்த டைமில் வந்து சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் வந்து நம்மளுக்கு எக்ஸசிவாக்கி விட்டுரும். பண்ணக்கூடிய இன்னர்வியர்ஸை வந்து ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டைட்டான இன்னர்வியர்ஸை போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நீங்கள் பூண்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா சாப்பாட்டில் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் ஆஃப்டர் யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த இடத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் வாட்டரில், நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், அதுவுமே இரிட்டேட் பண்ணும். அதனால் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் கான்ட்ராசெப்டிவ்ஸ் எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணிவிட்டு ஹைஜீனிக்காக வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இதை நம்ம வந்து மோஸ்ட்லி க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து தண்ணி இன்டேக் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் அங்கே தேவையில்லாத இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ண முடியும், நமக்கு திரும்ப இந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேர் டாக்டர் கலை.